ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி டப்பர்வேர் இன்ஸ்பயரில் வந்து பட்டாணி பிளாவ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? பட்டாணி, பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் விழுதாக்கி வச்சுக்கணும், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், பாஸ்மதி ரைஸு, வெங்காயம். இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போம். டப்பர்வேர் இன்ஸ்பயரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். போட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். வெங்காயம் வதக்கினோன்னே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்ட அரவையை வந்து கலவையை வந்து போட்டு கலந்துட்டு அடுத்து பச்சை பட்டாணியை போட்டு நல்லா கலந்து விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப்பு போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் 1 கப்புனால் தேங்காய் பால் வந்து 1.5 கப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வைக்கணும். அப்பப்போ திறந்து திறந்து கலந்து விடணும். இப்போ நமக்கு சுவையான பச்சை பட்டாணி புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.